தற்பொழுது பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கு. தொடர்ந்து வந்துட்டு திருச்சியில பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த பேராசிரியர் ராம சீனிவாசன் போட்டியிடுறத ஒரு தகவல் இருக்கு. இதற்கு கூட உங்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்கருத்து வந்திருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே அவருடைய பெயரை சொல்றப்பே எந்த மாவட்டத்தை சொல்லி சொன்னீங்க அப்படிங்கிற அடையாளம் தான் அவருடைய மாவட்டம். தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல தொகுதிக்கு வேலை பட்டாருங்கிறதோ அவரு நாளைக்கு தன்னுடைய தண்ணீர் விளக்கமா வச்சிருக்கிறாரு. அந்த இடத்தில் நாளைக்கு மதுரை மாவட்டத்துக்கு அவரோட பூர்வீகம் அங்க நாளைக்கு நிக்கலாம். சம்பந்தமே இல்லாத ஒரு மாவட்டத்துக்குள்ளார வரக்கூடிய பட்சத்தில் இது கட்சியுடைய நலன் கருதி மட்டுமே. எனக்கு எனக்கு வாய்ப்பு வேணும், எனக்காக நான் சீட்டு கொடுங்க, என்ன ஜெயிக்க வைங்க, இல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு நான் முன்னிலைப்படுத்தவே இல்லை. என்கிட்ட தனிப்பட்ட முறையில மாநில தலைவர் கருத்து கேட்கும் போது கூட அமமுகவில் சார்பலா தொண்டைமானவர்கள் கட்சியுடைய சின்னமே இல்லாம இருந்தப்ப கூட 100,000 மேல வாக்கு சதவீதம் வாங்கினாங்க. ஒரு புதுக்கோட்டையோட சமஸ்தானத்தோட மன்னரா இருக்கிறப்ப அந்த அவங்களோட அவங்கதான் ராணி, புதுக்கோட்டையோட ராணியா இருக்கிறப்ப ஒரு கட்சியோட சின்னமே இல்லாம இருக்கிறப்ப கூட 100,000 மேல வாக்கு சதவீதம் வாங்கினாங்க. இன்னைக்கு அவங்க டிடிவி நம்ம கூட இருக்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் கொடுக்கறப்ப ஒரு சப்போர்ட்டிவ் பூஸ்டா நம்மளும் பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு எல்லா கூட்டணி கட்சியிலும் இருக்கிறப்ப அதுவும் துரை வைகோ இருக்கிறாரு, வைகோ வேணாம் கட்சிக்கு அப்பாற்பட்ட சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவரா இருக்கலாம், துரை வைகோங்கிறப்ப ஒரு வீழ்த்தக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் ரொம்ப ஈஸிலி. ஒரு ஏன்னா அவருக்கு அந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த தொகுதிக்கும் சம்பந்தம் இல்ல, சமுதாய ரீதியான அடிப்படையும் இல்ல. அதே மாதிரி அதிமுக ரீதியாகவும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்ல தேமுதிக கூட்டணிக்கு போக போகுது. தேமுதிக கேண்டிடேட் யாருன்னு தேமுதிகவே தெரியல. சோ இந்த இடத்துல பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுற இடத்துல ஈஸியா நம்ம ஒரு எம்பி ஜெயிக்கலாம், இல்ல கூட்டணி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் டிடிவி தினகரனுடைய கட்சிக்கு கூட்டணி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் சார்பான தொண்டைமான் என்றால் கண்டிப்பாக 100% வெற்றி வாய்ப்பை அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள்ங்கிறப்ப சார் ஒரு இடத்துல இவங்க 2 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க, அந்த இடம் கிடைக்கல, கூட்டணிக்கு போயிடுச்சு. இப்ப சமத்துவ மக்கள் கட்சிக்கு நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க விருதுநகர. அதனால நாளைக்கு அங்க நான் எதிர்பார்த்தேன், அங்க நீங்க கொடுக்கல, அதனால நான் எனக்கு வேற ஏதாவது கொடுங்கிறப்ப எங்க ஃப்ரீயா இருக்குங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து அவருக்கு சமுதாய ரீதியான அடிப்படையிலும் இல்ல, அவர் ஓட்டர் ஐடியிலும் இல்ல, அவர் அந்த ஒரு இடத்துல அவரோட கிரவுண்ட் லெவல்ல கட்சிக்காரங்களுக்கே அவ்வளவு பெருசா தெரியாது சார். இரட்டை இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட இலக்கு இருக்கக்கூடிய இடத்தில் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்துல இந்த மாதிரியான வேட்பாளரை நீங்க முன்னிலைப்படுத்துறப்ப கண்டிப்பாக டெபாசிட் இருக்கு. இது நிதர்சனம், இது கட்சிக்கு ஒரு நலன் கருதியாக தான், உண்மை தொண்டனாக தான். கீழே நான் தெளிவா போட்டிருக்கேன், உண்மை தொண்டனாக அதுக்கு கருத்தை நான் சொல்றேன், அவ்வளவுதான். தமிழிசை கூட தென் சென்னையில போட்டியிடலான்னு சொல்றாங்க. இது போன்ற ஒரு தேசிய கட்சியா இருக்கும் போது வேட்பாளர்கள் எல்லா இடத்துலயும் வந்து களம் இருக்கிறது சகஜம் தானே? இதை எதுக்கு நீங்க ஆரம்ப கட்டத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன சார்? சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைங்கிறது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். தமிழச்சி தங்கா பாண்டியன் கடந்த இப்ப சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே சொல்றேன், கலாநிதி வீராசாமி யாரும் வந்து பர்மனன்ட் வட சென்னையை சார்ந்தவர் கிடையாது. அதே மாதிரி தயாநிதி மாறன் மத்திய சென்னையை சார்ந்தவரா? அதே மாதிரி நாளைக்கு தமிழச்சி தங்கம்பாண்டியன் நாளைக்கு இதே தென் சென்னையை சார்ந்தவங்களா? சென்னைங்கிறது கேபிட்டல் சிட்டி, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வேற சார். மத்த எந்த மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தை சாராத ஒருத்தர் வேட்பாளராக இருக்கக்கூடிய பட்சத்தில் யாருனாலையும் தன்னிலையாக நின்று ஜெயிக்க முடியாது. திருச்சியிலே சமுதாய ரீதியாக வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தும் ஒரு யாதவ சமூகத்தின் போஸ்டர்கள் ரீசெண்டா பெருசா பேச பொருளாச்சு. திருச்சி என்ன வேடம் தாங்களா, யார் வேணாலும் வந்துட்டு உட்காந்துட்டு போறதுக்குங்கிற மாதிரி திருநாவுக்கரசுக்கும் திருச்சியில் வீடு கிடையாது, வீடே கிடையாது. அவர் ஹோட்டல தான் சார் தங்குவாரு, வந்தால் ஹோட்டல தங்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவாரு, நிகழ்ச்சியில கலந்தோ ஹோட்டல தங்கிட்டு ஹோட்டல சாப்பிட்டு ஹோட்டல கிளம்பி போயிடுவாரு. துறை வைகோக்கும் அதேதான், அவருக்கு அங்க வீடு கிடையாது, ஒரு ஓட்டர் ஐடி கார்டு கிடையாது, அங்க அங்க எந்த வகையிலும் அவருக்கு தொடர்பு கிடையாது. இப்ப இது என்ன வேடம் தாங்களாங்கிற மாதிரி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடமாக திருச்சி இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா ரங்கராஜா குமாரமங்கலம் 1997 மத்திய அமைச்சரா இருந்தாரு, 1999 மத்திய அமைச்சரா இருந்தாரு. அதிமுக திமுக ரெண்டு கூட்டணிகளையுமே நாளைக்கு இரு பெரும் கட்சிகளோட இணைந்து தனி பெரும்பான்மையுடன் பாஜகவுடைய ஒரு முகமாக மாறி இன்னைக்கும் கமலாலயத்துல நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் உட்காருவீங்களா, அந்த அரங்கத்தின் பேரை ரங்கராஜன் குமாரமங்கலம் அப்படிங்கிற பேரு தான் வச்சிருக்குது. அந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்குரிய ஒரு தலைவர் உருவான ஒரு மாவட்டத்துல
நல்ல தளம் இருக்குது சார், நல்ல கேண்டிடேட் போனா வாய்ப்பு வரும் சார். எனக்காக வேணுங்கிறதுக்காக நான் இல்ல இல்ல, கேட்கல. நீங்க தாங்க வந்து வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா? வாய்ப்பு சார், கேட்டீங்களா? நான் வாய்ப்பு இப்பயும் நான் சொல்றேன், எனக்கு நீங்க இவ்வளவு தூரம் நான் பிரச்சனை பண்றதுக்கு காரணம் எதுக்கு தெரியுமா? எனக்கு வேணாதான் வேணாம், எனக்கு கொடுத்தா கூட நான் இல்லைன்னு சொல்லிட்டு போறேன். ஆனால் ஒன்னே ஒண்ணு, இந்த மாதிரி தகுதி இல்லாத நபருக்கு கொடுக்காதீங்க. இது தேவையில்லாம கட்சி இன்னும் ரொம்ப கீழ்த்தரமா. இவங்க எல்லாம் கட்சிக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேலை பார்க்கல சார். இவங்க எல்லாம் வசூல் பண்றதுக்காக அந்த காட்சி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏதாவது யார் ஏதாச்சும் அந்த காசை வச்சுட்டு தொழில் வாங்கலாமா இல்ல சொத்து வாங்கலாமான்னு பாக்குறவங்ககிட்ட அந்த வியாபாரம் பாக்குற கூடிய நபர்கள் இந்த மாவட்டத்துக்கு தேவையில்ல சார். இல்ல, இப்ப கட்சி அறிவிக்கும் போது ஜனநாயக முறைப்படி பணியாற்ற அவங்களோட இணைந்து, அதே மாதிரி ஜனநாயக முறைப்படி தொகுதியில நாங்க தான் நின்று வேலை பார்த்து இவங்களை ஜெயிக்க வைக்கணும். அப்படி இருக்கிறப்ப இவனை போடாதன்னு சொல்றதுக்கு எனக்கும் தகுதி இருக்கு. சப்போஸ் இப்ப அறிவிச்சா அடுத்த கட்டமா உங்களை நீங்க இணைந்து வேலை செய்வோம் சார். முடியாது, எங்களை கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற கேண்டிடேட்டை மீறி நாளைக்கு மேல இடத்துல போட்டா மட்டும் ஜெயிச்சிருவாங்களா? எதிர்த்து வேலை செய்வாங்க, நான் பணியாற்ற மாட்டேன் சொல்ல, எதிர்த்து வேலை செய்வாங்க. பல பல ஏரியாங்களுக்குள்ள திருச்சி பாஜக வேட்பாளரை திருச்சி சிவா திருச்சி சூர்யா அவர்கள் தோற்கடிப்பார் அப்படின்னு ராம சீனிவாசன் வேட்பாளராக நிறுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக பல இடங்கள்ல நாளைக்கு நாங்க தடுக்கும் பட்சத்துல நான் நாளைக்கு முன்னிலைப்படுத்தி நான் நிறுத்துவாங்க. காங்கிரஸ் மாதிரி பாஜக ஒரு உட்கட்சி பூசல்னால தவிக்குது அப்படிதானே? மேபி அரசியல்னாலே அதுதான். அதுக்கு நீங்க காங்கிரஸ்ங்கிறதுக்கு திமுக உட்கட்சி பூசல் இல்லையா? பழனிமணிக்கு சீட்டு கொடுக்காதனால தஞ்சாவூர்ல அமைதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப பொன்முடி மோனுக்கு சீட்டு இல்லைங்கிறதுனால நாளைக்கு விழுப்புரத்துல அமைதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொன்முடிக்கு திரும்பி மந்திரி வேணுமா இல்ல மகனுக்கு எம்பி வேணுமாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. தருமபுரி செந்திலுக்கு நாளைக்கு திரும்பி மகேஷுக்கு பணம் கொடுத்ததுக்காக போனத மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. திரும்பி எல்லாம் நீ ஓவரா பேசிட்டு இது மாதிரி சீட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. நாளைக்கு திரும்பி தருமபுரி எல்லாம் அப்புறம் செலவு பண்றதுக்கு ஆள் இல்லைங்கிறப்ப அந்த மாதிரி தேடுற மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுமே எல்லாமே சண்டை சச்சரவுகள் இருந்தால்தான் அரசியல் கட்சி.